ஹாய், ஹலோ, வணக்கம். நாங்களோட ராட்ஸ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராட்ஸ்ல ஜென்ம ஜென்மமாய் செய்த பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கும் ஒரு தலம். எந்த தலம், என்ன கோவில்? கோட்டீஸ்வரர் திருக்கோவில். அதை பத்தி தான் பார்க்க போறோம். 1008 ஈஸ்வரர்களால் சூழப்பட்ட தலம் தான் அது. சனி பகவானும் அப்புறம் யமனும் எதிரெதிரில் அவளுக்கு சன்னதி இருக்கு. அதே போல சித்திரகுப்தனும் துர்வாச முனிவரும் அவளுக்கும் எதிரெதிர்க்க அங்க சன்னதி இருக்கு. இங்குள்ள சனி பகவான் பால சனி அப்படின்னு அழைக்கப்படுற இவரோட தலையில சிவலிங்கம் இருக்கு. அதாவது காக்கா இருக்கு இல்லையா, அந்த காக வாகனத்திற்கு பதில் இங்க கருட வாகனம் இருக்கு அவருக்கு. இவ்வளவு விசேஷம் பாருங்க. மங்கு சனி, பொங்கு சனி, ஸ்மரண சனி அப்படின்னு மூன்றும் மூன்றும் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒருத்தருக்கு மங்கு சனி வரும், பொங்கு சனி வரும், ஸ்மரண சனி வரும். ஸோ இந்த மூன்றும் வழிபடக்கூடிய, மூன்று பேரும் வழிபடக்கூடிய சனி பகவான் இங்கே தான் இருக்கார். இவர் தான் அவர். இந்த ஊரை ஒட்டி காவேரி நதி அப்புறம் உத்தரவாகினியாக, அதாவது தெற்கிலிருந்து வடக்காக பாய்கிறது. இங்குள்ள உத்தரவாகினி, காவேரி நதி வந்து எந்த ஊரில் பேர், உத்தரவாகினி. ஸோ இங்குள்ள உத்தரவாகினியில் கார்த்திகை ஞாயிறு அன்னைக்கு விடியற்காத்தத்தை காலம்புற நீங்கள் நீராடினால் எல்லா பாவங்களும் துளையும் அப்படின்னு பூர்வ நம்பிக்கை இதில் இருக்கு. இவரோட தலையில் வந்து சிவலிங்கம் இருக்கு. இந்த தலத்தில் நவகிரகம்னு கிடையாது, தனியாக நவகிரகம் கிடையாது. விதியின் பயனை யாராலும் மாற்ற முடியாது, கரெக்டா? ஆனால் நம்மளோட மதியினால குறைக்க முடியும். ஸோ விதியினால் கஷ்டப்படுபவர்கள் இந்த தலத்திற்கு வந்து நீங்க தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா பாதிப்பு வெகுவாக குறையும், சரிங்களா? ஒரு சமயத்துல கைலாயத்திலையும் திரிகோடி காவையும் ஒரு தராசுல வைத்து, அதாவது கைலாசம், சிவன் இருக்க கைலாசத்தையும் திரிகோடிக்காவு அப்படின்ற இதையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு தராசில் வச்சு பார்க்கும்பொழுது எது வந்து ரொம்ப உயர்ந்ததாக தெரிஞ்சுதான் தெரியுமா? திரிகோடிக்காவுன்னு நான் சொல்கிறது வந்து இந்த கோட்டீஸ்வரர் திருக்கோவில் தான். கைலாசத்தோடு கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த கைலாசத்தையும் திரிகோடிக்காவையும் ஒரு தராசில் வச்சு பார்க்கும்போது இந்த தலமே உயர்ந்த தலம், கைலாசம் விடக்கூட இதுதான் உயர்ந்த தலம்னு ஆயிடுத்தான். கைலாசம் கீழே போயிடுத்தான். அப்படி ஒரு விசேஷமான திருத்தலம் தான் இது. என்னுடைய திருமேனிக்கு சமமான பெருமை கொண்ட பூமி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற இடம் இது. கணபதியோட மகிமையும் இங்கே இருக்கு. இந்த இடத்துல வந்து தியானம், ஹோமம், ஜபம் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா மும்மடங்காக அது பலிக்கிறது. காவேரி ஏற்கனவே சொன்ன உத்தரவாகினியாக இங்கு இருக்கிறாள். அவளோட சன்னதியில் பார்த்தீங்கன்னா அதாவது தனி சன்னதியே இருக்கு. இந்த உத்தரவாகினியில கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை விடியற்காத்தாலே நீராடினால் பாவங்கள் துளைந்து போகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த திருக்கோட்டீஸ்வரர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அருள்மிகு திருக்கோட்டீஸ்வரர் திருக்கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருக்கோடி காவல் அப்படின்ற இடத்துல, நரசிங்பேட்டை அப்படின்ற இடத்துல, திருவிடை மருதூர் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் போறதுக்கு சான்சஸ் கிடைக்கிறதோ கண்டிப்பா போயிட்டு நீங்க இந்த கோட்டீஸ்வரர் கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா பாவங்களும் உங்களை விட்டு துளைந்து போகும், சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye, tata, take care.